ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃப் அலி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃப் அலி எக்ஸாமினேஷனுக்குரிய ப்ளூ பிரிண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா, பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார், அதான் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லையே சார், அப்புறம் எப்படி சார் ப்ளூ பிரிண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுவரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒன் மார்க் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, செகண்ட் சாப்டரில் அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் எத்தனை கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம அனலைஸ் பண்ணி ஆவரேஜாக என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, சரியா? அதனால் இதை நீங்கள் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாப்டர் வைஸ் வந்து எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாப்டர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாப்டர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அதுக்கப்புறம் சாப்டர் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் சாப்டர் 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி சாப்டர் 9 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாப்டர் 11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இந்த சாப்டர்ஸை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம்னு சொல்லி மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சாப்டர் 1 வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, எத்தனை மார்க்ஸுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாப்டர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 2 மார்க் வந்து ஆவரேஜாக கேட்குறாங்க. சாப்டர் 1லேருந்து ஃபிசிக்ஸில் 2 2 மார்க் வந்து ஆவரேஜாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2 1 மார்க் வந்து ஆவரேஜாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 1 2 மார்க் கேட்குறாங்க, 1 3 மார்க் கேட்குறாங்க, அதே மாதிரி 1 5 மார்க் கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 12 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 1லேருந்து நமக்கு வருது. அதுக்கப்புறம் சாப்டர் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 1 மார்க் கேட்குறாங்க. 2 மார்க் வந்து சாப்டர் 2லேருந்து இது வரைக்கும் மேக்ஸிமம் கேட்டதே கிடையாது. 1 3 மார்க் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் 1 5 மார்க் கேட்குறாங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இதுலேருந்து நமக்கு 9 மார்க் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 3 வந்து பார்க்கும்போது 1 1 மார்க் கேட்குறாங்க, 1 2 மார்க், 1 3 மார்க், 1 5 மார்க் கேட்குறாங்க. இதில் 5 மார்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3 5 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 11 மார்க் வந்து கேட்குறாங்க சாப்டர் 3லேருந்து. சாப்டர் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்குறாங்க. இதுலேயும் நமக்கு ஒரு 11 மார்க்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சாப்டர் 5, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் 5. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 1 மார்க் கேட்குறாங்க, 1 2 மார்க் கேட்குறாங்க. இதில் 3 மார்க் வந்து இது வரைக்கும் கேட்டது கிடையாது ஆவரேஜாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 5 மார்க் கேட்குறாங்க. இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சாப்டர் 5லேருந்து 2 5 மார்க் நமக்கு என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தா கேட்குறாங்க. அதனால தான் இதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்ம சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து எத்தனை மார்க் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 13 மார்க் வந்து சாப்டர் 5லேருந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 6th சாப்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1 1 மார்க் கேட்குறாங்க, 1 2 மார்க், 1 3 மார்க், 1 5 மார்க் கேட்குறாங்க சாப்டர் 6லேருந்து, சரியா? அதனால் கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 11 மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாப்டர் 7th வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 1 மார்க் கேட்குறாங்க, சரியா? அதுக்கப்புறம் 1 2 மார்க், 1 3 மார்க்கு, அதுக்கப்புறம் 1 5 மார்க் கேட்குறாங்க. இதில் இருக்க 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சாப்டர் 8 நல்லபடியாக நீங்கள் பார்த்துங்க. இதில் ஓவரால் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 மார்க் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 8 நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இதில் 1 1 மார்க் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் ஓவராலாக இது வரைக்கும் ஆவரேஜாக கேட்டது கிடையாது. அதுக்கப்புறம் 3 மார்க் கேட்குறாங்க, 1 3 மார்க்கு, 1 5 மார்க் கேட்குறாங்க. அப்போ ஓவராலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 மார்க்ஸ் வந்து சாப்டர் 8லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 9 வந்து பார்த்தோம்னா 2 1 மார்க்கு,
ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது சாப்டர் 9 வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப 2 2 மார்க் இருக்கனால கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து சாப்டர் 9 கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா? அதனால் இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மார்க் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 10 பார்க்கும்போது ஒரு 1 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், இதுலேருந்து 5 மார்க் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன பண்ண சொல்லுவோம் எதிர்பார்க்கலாம். சாப்டர் 10 ஃபைவ் மார்க் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 11 மார்க் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 11th சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். அதாவது ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க் கேட்குறாங்க, சரியா? அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இதிலிருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சாப்டர் 5 தான் நமக்கு 2 5 மார்க் கேட்குறாங்க. அதனால் சாப்டர் 5 வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுலேருந்து நமக்கு வந்து சம்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த சாப்டர்லேருந்து சம்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த சம்ஸ் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரியா? அதனால் கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வரக்கூடிய நாட்கள்லையும் காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ.